ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கன்சீலர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கன்சீலர்ஸ்னால் என்ன, கன்சீலர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், கன்சீலர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஃபேஸில் இருக்கிற அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஏரியாஸ் ப்ளஸ் ஸ்கார்ஸ் ப்ளஸ் பிம்பிள்ஸ் அந்த ரெட்னஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல எல்லாம் வந்து நம்ம மறைக்கிறதுக்காக கன்சீலர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ கன்சீலர்ஸில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா, ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து க்ரீமி கன்சீலர்ஸ் இருக்குது, இன்னொன்று வந்து லிக்விட் கன்சீலர்ஸ் இருக்குது. ஸோ கன்சீலர்ஸ்லாம் எங்கே வாங்கலாம், கன்சீலர்ஸ்லாம் எங்கே வாங்கலன்னா, நம்ம ஆன்லைனில் போய் வாங்கிக்கலாம். நைக்கா ப்ளஸ் அமேசான் அந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்ஸ்ன்ற வெப்சைட்ஸில் போய் வாங்கிக்கலாம். ஆஃப்லைன் நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது, லைக் ஹெல்த் அண்ட் க்ளோ இருக்குது, ஃபீனிக்ஸ் மால், நிறைய மால்ஸில் வந்து நிறைய ஸ்டோர்ஸ்லாம் இருக்கும்ல, சஃபோரா அந்த மாதிரி பிராண்டட் ஸ்டோர்ஸ்லாம் எல்லா இடத்துலையும் கன்சீலர்ஸ் விற்பாங்க, நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். ப்ளஸ் கன்சீலர்ஸ் வந்து என்னென்ன ஷேட்ஸ் யூஸ் பண்ணணும், என்னென்ன ஷேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து நார்மல் ஸ்கின் கலர் ஷேட்ஸ்லாம் இருக்குது, ப்ளஸ் கலர் கரெக்டிங் கன்சீலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஃபேஸில் இருக்க அந்த சொன்ன ஸ்கார்ஸ் பிம்பிள்ஸ் அதெல்லாம் மறைக்கிறதுக்காக கலர் கரெக்டிங் கன்சீலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு பிக்சர் போடுறேன், அந்த பிக்சர் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆரஞ்ச் கலர் கரெக்டிங் கன்சீலர்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபேஸில் இருக்க டார்க் சர்க்கிள்ஸு, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் டார்க்காக இருக்கும்ல, அந்த லொக்கேஷனில் தான் நீங்கள் வந்து ஆரஞ்ச் கலர் கன்சீலரோ இல்லை பீச், கொஞ்சம் ஃபேராக இருந்தீங்கன்னா நீங்கள் பீச் கலர் யூஸ் பண்ணுவீங்க. கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் டோன் பீப்புள் எல்லாருமே, மீடியம் டு டஸ்கி ஸ்கின் டோன் பீப்புள் எல்லாருமே ஆரஞ்ச் கலர் கன்சீலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லைன்னா நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா டேரெக்டாக உங்கள் ஷேடான கன்சீலர்ஸை நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஷேடு. எல்லோ கலர் ஷேடு எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ப்ரைட்டன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஷேடு ஒன்று இருக்குது. க்ரீன் கலர் ஷேடு எதுக்குன்னா, உங்களுக்கு ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்கும், உங்களுக்கு ரெட் ஸ்பாட்ஸ் இருக்கும் ஃபேஸில், ஸோ அந்த மாதிரி இடத்துக்கெலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஷேடு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஷேட்ஸ்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு இந்த பிக்சர் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம டெமோ பார்த்துடலாம். என்கிட்ட வந்து ரெண்டு டைப் ஆஃப் கன்சீலர்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து க்ரீமியாக இருக்குது, இன்னொன்று வந்து லிக்விடியாக இருக்குது. க்ரீமியில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நைக்காலேருந்து இருக்குது. இது வந்து ஷேப் பார்த்தீங்கன்னா டீப் 3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலர் கரெக்டிங் இருக்குது, ஒரு வந்து ப்ரைட்னிங் கலர் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து ஒரு கான்டூர் கலர் இருக்குது, ப்ளஸ் மூணு உங்கள் ஸ்கின் ஷேட்டில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸில் இருக்குது. நீங்கள் வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்கிட்ட என்ன இருக்குன்னா, மெபெலின்லேருந்து இன்ஸ்டன்ட் ஏஜ் ரீவைண்ட் அப்படின்ற கன்சீலர் இருக்குது. இது வந்து லிக்விட் கன்சீலர் தான். இது வந்து ஸ்பான்ஸ் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன ஷேடுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஷேட் பார்த்தீங்கன்னா கேரமில். கேரமில்ன்றது வந்து கரெக்டாக என்னோடய ஸ்கின் ஷேட்டில் தான் இருக்குது. ஸோ அப்படியே நான் அந்த கேரமில் யூஸ் பண்ணிக்கலாம். மெபெலின் ஃபிட் மீனில் வந்து என்கிட்ட ரெண்டு ஷேடு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேரமில், இன்னொன்று வந்து கேஃபேன்னு போட்டிருக்கோம். ஸோ கேஃபே வந்து என்னோட கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும், பட் கேரமில் வந்து என்னோடய ஷேட் பர்ஃபெக்ட் ஷேட், என்னோட கலர் தான் அது. ஸோ இப்போ நம்ம வந்து டெமோக்கு போயிடலாம். நான் வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து நைக்கால இருந்து கலர் கரெக்டிங் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஆரஞ்ச் கலர் கன்சீலர் எடுத்து என்னோடய டார்க் சர்க்கிள்ஸ்லாம் கொஞ்சம் மறைக்க போகிறேன். ஸோ நீங்கள் ப்ரெஷ்ஷை எடுத்துக்கலாம், இல்லைனா பியூட்டி பிளெண்டர் கூட எடுத்துக்கலாம், உங்கள் இஷ்டம். ஸோ இப்போ நான் வந்து ப்ரெஷ்ஷை வச்சு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து இந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வந்து அரவுண்ட் மவுத் அண்ட் அரவுண்ட் ஐஸில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஆரஞ்ச் கலர் கன்சீலர் வச்சு நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷேட்லேயே வந்து நெக்ஸ்ட் கன்சீலர் போட்டு நம்ம அதை வந்து இது பண்ணிக்கணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, கேரமில் ஷேடு இருக்குல்ல இட்மேலேருந்து அதை எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் டார்க் சர்க்கிள்ஸும் உங்கள் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஏரியாலாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம கன்சீல் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அப்போ உங்களுக்கு இன்னும் ப்ரைட்டன் பண்ணணும்னா, உங்கள் ஷேடோட ஒரு லைட்டர் ஷேட் எடுத்து நீங்கள் அண்டர் ஐஸில் போட்டுக்கலாம்.
அப்புறம் நோஸ் எல்லாம் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ அது வந்து உங்கள் ஷேடோட ஒரு லைட்டாக ஷேடாக இருக்கும். இப்போ எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதெல்லாம் பண்ணாமல் விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஃபேஸ் மேக்கப் முடிச்சுட்டு வந்து நம்ம பார்க்கலாம். என் ஃபுல் ஃபேஸ் மேக்கப் நான் முடிச்சுட்டு வந்துட்டேன், இப்படி தான் இருக்கும். நம்ம கன்சீலர்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன்லாம் போட்டு நம்ம ஃபேஸ் வந்து இப்படி இருக்கும். எனக்கு இருந்த டார்க் சர்க்கிள்ஸ், எனக்கு வந்து இருந்த இங்கேருந்து டார்க் சர்க்கிள்ஸ், இங்கேருந்து டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே வந்து மறைஞ்சிருச்சு. ஸோ கன்சீலர் போட்டு போட்டிங்கன்னா, அதுவும் அந்த கலர் கரெக்டிங் தேவையான கலர் கரெக்டிங் ஷேட்ஸ் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேஷா அந்த மாதிரி ஷேட்ஸ்லாம் உங்கள் ஃபேஸில் வந்து தெரியாது, நார்மல் உங்கள் ஸ்கின் கலரில் தான் இருக்கும். ஸோ உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் ஷேர் பண்ணுங்கள். பாய்.